அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஜோதிட அன்பர்கள் மற்றும் நம்ம தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது சிரம் சார்ந்த வணக்கங்கள். இப்போது இது வந்து அஸ்ட்ரோபி ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல், அஸ்ட்ராலஜிக்கல் சேனல். அது நான் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒருத்தருக்கு வந்து சொந்த தொழில் அமையுமா அல்லது வந்து தனியாக அது வேலைக்கு போவார், அது எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது சிம்பிளான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஜோசியர்களுக்கெல்லாம் புரியும், ஜோசியர்களுக்காக போட்ட வீடியோ தான். அதிலே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அடுத்து வந்து இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டதே, சொந்த தொழில் அது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட போகிறேன். இன்னும் நிறையா போடணும், அதெல்லாம் போட்டால் தான் புரிஞ்சு, ஒரு வீடியோவில் புரிஞ்சிக்க முடியாது. நிறையா காம்பினேஷன்லாம் மாறி மாறி வரும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும். இன்னும் இவர் இப்படி சொன்னார், வேறு மற்ற வேறு ஜாதி வேறு மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. அது மாதிரி ஓரளவுக்கு கவர் பண்ணணும்னா ஒரு 10-20 ஜாதகம் போடணும். இப்போ தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி போடலான்ட்ருக்கேன். எல்லாமே என்கிட்ட சார்ட்டெலாம் நிறையா டேட்டாஸ் இருக்குது. இப்போ அதுக்கிடையில் நண்பர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா பயம் எல்லாத்துக்கும் இருக்குது நாட்டில். இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. இந்த கொரோனா எப்போ தான் தீரும், மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்ருக்கு, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன வீடியோ, கொரோனா வந்து கொரோனா எப்போ நீங்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதனால் அதை பற்றி வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இது போட்டு முடித்தா அடுத்து ஒரு ரெண்டு நாள்லேயே திருப்பி நம்ம அந்த தொழில்ஸ்தானத்துக்கு போயிடலாம். தொழிலை பற்றிய ஒரு வீடியோவே நிறையா வரும். அப்பப்போ அந்த கரண்ட் சுச்சுவேஷன், நாட்டு நடப்புகளை வச்சு சில சமயங்களில் சில வீடியோக்கள் போடுவேன். அது பொதுமக்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். அதனால் பொதுமக்களுக்கும் அது பார்க்கலாம், லிங்க் பார்க்கணுங்கிறதுக்காக அது மாதிரி போடுறேன். இப்போ நம்ம வந்து கொரோனா பற்றி பார்ப்போம். கொரோனாவுக்கு வந்து அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய சிந்தனை பொதுவாகவே என்னென்னா, நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எந்த ஏரியாவில் எந்த நாட்டில் எல்லாம் தெரியுதோ அந்த நாட்டில் ஏதாவது ஒரு அன்டுவார்டு இன்சிடென்ட்ஸ், அதாவது வந்து விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது நோய் நொடிகள் வரலாம், அல்லது வந்து பூகம்பம் வரலாம், அல்லது வேறு ஏதாவது போர் வரலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குங்கிறது பிரகட் சம்ஹிதை அப்படிங்கிற நூல்கள்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து யாரும் நம்புறதில்லை. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த மாதிரி கிரகணம் ஏற்பட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு. 6 மாதம்னா அதுக்கு 6 மாதம் நழிச்சு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிரகணம் ஏற்பட்ட நாள்லேருந்து என்றைக்கு அடுத்த நாளே நடக்கலாம், அதுக்கு அடுத்த நாளே நடக்கலாம், அல்லது அன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது 6 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்படி பார்த்தா இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூரியகணம் வந்திருக்கு, சந்திரகணம் வந்திருக்கு, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலையே அப்படின்னா அதிலே இருக்குது விதிவிலக்கு. எப்படின்னா, ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுது, ஒரு சந்திரகிரகணம் ஏற்படுதுன்னா அதோடய வீரிய தன்மை அது வந்து பூமியில் வந்து சேரும்போது அந்த கதிர்வீச்சுகள் வந்து அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் பாதிக்கும். அதனால் எல்லா சூரிய கிரகணமும் அதே ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வரும்னு சொல்ல முடியாது. சில சூரிய கிரகணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து அவ்வளோ வீக்காக தான் இருக்கும், பூமிக்கு வந்து சேர்றதுக்குள்ள நிறையா ஃபில்டர் ஆகி தான் வருது. வளிமண்டலத்தில் நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, ஓசோன் மண்டலம் மாதிரி இதெல்லாம் ஃபில்டர் ஆகி வரும்போது நம்மளை வந்து சேரும்போது அது பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருந்துடும். அதனால் இருந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஷேஃபாக இருங்க, அது நம்ம ஃபில்டர் ஆகி நம்மளை வந்து தாக்காமல் இருக்குமா தாக்குமான எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் ஷேஃபாக பாதுகாப்பாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இது வந்து சயின்டிஸ்டெலாம் கேட்குறதில்ல, சில நாத்திகவாதிகள் கேட்குறதில்ல. வெளியில் போய் உட்காந்து நாங்கள் பாங்க சூரியகிரண நேரத்தில் நாங்கள் வெளியில் உட்காந்து சாப்பிட்றோம், எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அவங்க நேரங்களாக நல்லா இருக்குது, அன்றைக்கி அந்த சூரியகிரணம் அதனுடைய கதிர்வீச்சுகள்லாம் வீக்காக இருக்கிறனால அது ஒன்றும் பாதிக்கலைங்க. ஆனால் அதே சமயத்தில் அது ரொம்ப கதிர்வீச்சு அதிகமாக இருந்து பாதித்தா என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த மாதிரி தான் இப்போ இந்த போன டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சூரியகிரகணம். அது பாருங்கள், அந்த சார்ட் போட்டிருக்கேன், டிசம்பர் 26, 2019. அது டைம் கரூர் நகரத்தை வச்சு 8-7 நான் போட்டிருக்கேன். அதுக்கு லக்னமெல்லாம் நான் போடலை, இதுக்கு லக்னமெல்லாம் தேவையில்லை. அன்றைக்கி என்ன கிரக நிலைகள் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பாருங்கள், தனுசில் வந்து எத்தனை கிரகங்கள், தனுசில் ஒரு கசகசலே ஆகி போச்சு, நிறையா ஜாதக கிரகங்கள் இருக்கிறனால பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 கிரகங்கள் அதில் இருக்குது. பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நாடி ஜோதிடத்தில் குருவை வந்து ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே போல் வந்து சனியை கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ராகு கேதுக்களாக பாதிக்கப்பட்டால்
நாட்டில் நிச்சயமாக ஏதாவது வந்து தேவையில்லாத நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது குருவோட ராகு சேர்ந்து வச்சுங்க, இப்போ வந்து பார்த்திங்க இந்த சூரிய கிரகணம் வந்து கேது கிறிஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ராகு சேர்ந்து ஒரு குருவோட ராகு சேர்ந்து அது எப்படி நடக்கும் பாருங்கள், பூகம்பம் அல்லது வந்து வேறு ஏதாவது வந்து பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள், அதாவது ஆக்சிடென்ட் நிறையா இந்த மாதிரி அதில் நடக்கும். ஆனால் கேதுனால் ஒரு வியாதி நாட்டில் வருதுன்னா அதுக்கு காரணமே தெரியாது. கேது வந்து கேதுவில் ஒரு மனுஷனுக்கே ஒரு கேது புத்தினால் கேது புத்தி நடக்கும் ஒரு வியாதி விதிச்சுக்கேன், அவனால் அந்த காரணமே கண்டுபிடிக்க முடியாது. நீ மெடிக்கலில் போய் என்ன தான் அந்த ஸ்கேன் பண்ண அதை பண்ண எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாலும் எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் வந்து இப்போ ப்ராப்ளம் தீரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் கேதுவில் வந்து ஒரு வியாதி வந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ இது வந்து இந்த கேது கிறிஸ்த சூரிய கிரகணம்னால அந்த கேதுவும் பாருங்கள், சூரியன் சந்திரன் குரு இதெல்லாம் சேர்ந்து அந்த கேதுவோட நெருங்கி இருக்கிறதுனால அந்த கேதுனால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. அப்போது இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எது அந்த வியாதி வந்து ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ எதுவும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தால் வந்து வியாதி வந்துடுமா அப்படின்னா உண்டு, இதெல்லாம் உண்மை தான். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற சயின்ஸுங்கிறது என்னென்னா இதை வச்சுக்கிட்டு இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் நம்ம வந்து அளந்துட முடியாதுங்க, புரியுங்களா? இதெல்லாம் அளக்கணும்னா இந்த சயின்ஸ் இன்னும் வளரணும். இந்த சயின்ஸ் வந்து இன்னும் சின்ன ஸ்கேல் தான், புரியுங்களா? நீளத்தளக்கத்தில் ஒரு மீட்டர் ஸ்கேலுங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் அளக்கிறதுக்குங்கிறது இந்த சயின்ஸ் இன்னும் வளரணும். நிறையா வளர 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 பார்த்திங்கன்னா ஆமாம் இது உண்மை இது உண்மைன்னு அப்புறம் ஒத்துக்கிட்டு வருவாங்க. அதனால் இது போக போக தான் இன்னும் புரியும். அது மாதிரி தான் இது. அப்படி இப்போ ஒன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு லைட் டியூப் லைட் எரியுது, அதில் அதுக்கு மேலே ஒரு சிவப்பு பேப்பர் கவப்புனா என்ன பண்ணும் அந்த லைட்டு? சிவப்பு வெளிச்சமாக போகும். அதே போல தான் சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது என்ன நடக்குது, ஜோதிடப்படி சூரியனும் சந்திரனும் அமாவாசை அன்னைக்கு அன்றைக்கி வந்து பசு வந்து சேர்ந்துருக்கும் பொழுது ராகு அல்லது கேதுவோ வந்து அதை கவர் பண்ணும் பொழுது அந்த கிரகம் நடக்குதுங்கிறாங்க. அப்போ அந்த ராகும் கேதுவும் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ராகுவோடைய அந்த சூரிய ஒளி வந்து அந்த ராகு மேலே பட்டு ராகு மொழியை தாண்டி தான் நம்மளை வருது. அப்போது அந்த கலர் பேப்பரை தாண்டி வரக்கூடிய ஒளி எப்படி அந்த கலர் மாறி வருதோ அதே போல் அந்த சூரிய ஒளி அந்த ராகு அது கேது கடந்து வரும் பொழுது அந்த கேதுவோடைய அந்த குணம் அந்த இதுக்கு தான் அந்த மாதிரி அதை கேரக்டர் எடுத்துகிட்டு தான் அது வெளியில் வரும். இப்போ ராகி கேதெல்லாம் பாய்சன்ஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் வந்து பாய்சன்ஸு அது எதாவது சமயங்களில் பாதிக்கும். அந்த வீரியம் அதிகமாக இருக்கும்பொழுது தான், அதுக்காக எல்லா சூரியனும் சந்திர கிரகணம் வந்து பாதிச்சுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் எந்த சூரியனும் எந்த சந்திர கிரகணம் வந்து வீரியமாக இருக்குது எது கம்மியாகனு எப்படி தெரியும்? அதனால் நம்ம எதுலேயுமே சேஃபாக இருந்துக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி அதுக்கு ஏற்பட்டதுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உலகத்துக்கு அப்படின்னா ஜாதகம் வந்து மேஷத்தை தான் லக்னமாக எடுத்துக்கணும். இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா அது ஜோசியர்களுக்கு போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் நான் பொதுவாக பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். பொதுவாக வந்து என்னன்னாக்கா இப்போ இது மூணில் மேசத்துக்கு பார்த்திங்கன்னா மூணில் ராகு இருக்கிறதுனால மூன்றாம் வந்து தொண்டை அப்படிங்கிறனால அங்கே போய் ராகு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அது காற்று ராசி வேறு, அதனால் வந்து காற்றில் பரவக்கூடிய வியாதி ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த ராகிக்கு அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பயிற்சி ஆகுது, பயிற்சி ஆகி இங்கேருந்து இங்கே வந்து அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வியாதி குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இந்த வியாதி குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இப்போ இந்திய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்திய ஜாதகத்துக்கு வந்து பொதுவாக வந்து ரிஷப லக்னம், ரிஷப லக்னம். அப்போது அங்கேயும் பாருங்கள் மூன்றாம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு, அதனுடைய புத்தி நடந்துருக்கு. சந்திர திசையில் சனி புத்தி இப்போ நடந்துருக்கு, சந்திர திசையில் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு. அது அடுத்த வருஷம் 2021 ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது. அப்போது அது லக்னப்படி மூன்றாம் இடத்துல தான் உட்காந்துருக்கு, அந்த தொண்டைன்னு சொல்லக்கூடிய பகுதி, புரியுங்களா? அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கு சனி, அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அதுவும் கடகத்தில், கடகம் வேறு என்ன, நுரையீரலை குறிக்கக்கூடிய பகுதி வேறு. இப்போ நுரையீரல் பாதிக்கப்படலாம், தொண்டை பாதிக்கப்படலாம். அப்போ சனி வந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த அந்த புத்தி நடந்துகிட்ருக்கு. அது நான் அடுத்து 2021 ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா செப்டம்பருக்கு மேலே இருந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்து 2021 ஜூலை வரும்பொழுது தான் முழுமையாக இந்தியாவிலேருந்து இந்த தோஷம் விலகும், அதாவது இந்த கொரோனா பயம் நீங்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது பர்சனல் கணிப்பு. அதனால் இதுதான் அமைப்பு. இப்போ இதிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறது, ஜோதிட ரீதியாக நாங்கள் சில பரிகாரங்கள் தான் சொல்லுவோம். பொதுவாக வீட்டில் வந்து எல்லாருமே வந்து அந்த பழமையெல்லாம் மறந்தாச்சு. வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளினா சாம்பிராணி புகை போடுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க,
அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் வந்து என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரி டெய்லி கூட இப்போ இந்த மாதிரி கொரோனா டைம்லலாம் என்ன பண்ணோம்னா, டெய்லி கூட இந்த ஹோம கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமத்துக்கு போடுகிற வேர்கள் மூலிகை இதெல்லாம் பேக்கெட் கிடைக்கும், அதே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு மண் சட்டியில் நல்ல அகலமான வாய் அகலமான மண் சட்டியில் போட்டு நெற்பேற்றி அதை கொஞ்சம் சாம்பாரையும் போட்டு அந்த புகையை வீடு பூரா பிடிக்கும். அது மாதிரி பீட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்றெல்லாம் சுத்தம் அடையும், அசுத்த காற்றெல்லாம் போய் சுத்தமான காற்று கிடைக்கும். அதனால் வந்து இதெல்லாம் அடிக்கடி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தால் வீட்டில் வந்து சுவாசிக்கிறதுக்கே இப்போ எத்தனையோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கலாம், எல்லோரும் சுவாசிக்கிறதுல வந்து சுவாசி வந்து ஆக்சிஜன் போயிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த காற்றே வந்து சுத்தமாக போகும் அப்படிங்கிற அமைப்பு உள்ளதுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சித்த மருத்துவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கபசுர குடிநீர் குடிங்க, நிலவேம்பு குடிநீர் குடிங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாதத்தில் ஒரு வாரம் குடிக்கணும், அப்புறம் கேப் விட்டுறணும், அப்புறம் ஒரு மாதம் கழித்து இன்னொரு ஒரு வாரம் குடிக்கணும், இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் குடிக்கணும், அப்புறம் விட்டுறணும். இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு நம்மளோட உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த நோயிலேருந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இப்போ ஆங்கில மருத்துவம் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த மாஸ்க் போடுறது, சானிடைஸ் கையெல்லாம் பண்ணிக்கிறது, இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த நோயிலேருந்து விடுபடலாம். கண்டிப்பாக வந்து செப்டம்பர் மேலேருந்து தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். 2021 ஜூலை மாதத்துலேருந்து முழுமையாகவே ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தன்வந்திரி பகவான் கண்டிப்பாக, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற வைத்தீஸ்வரனும் இதுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள், தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லுங்கள், தன்வந்திரி கோயிலுக்கு போங்க, தன்வந்திரி ஸ்லோகம், நாராயணியம் நாராயணியம் இதெல்லாம் வந்து நீ நட்டிலே வந்து அதனுடைய அந்த ஸ்லோகம்லாம் கிடைக்கும், அதை காதலை கேட்கலாம், வாயில் சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல, காதலை கேட்கலாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நோய் நொடிலேருந்து விடுபடலாம். அதே போல் நம்ம பாதுகாப்பு எடுத்துக்கொள்ளே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த கொரோனா பற்றிய ஒரு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் கண்டிப்பாக வந்து நான் வந்து இன்னும் ஒரு 4-5 வீடியோ ஒரு 10 வீடியோனால் போட்டால் தான் ஒரு தொழில் சொந்த தொழில் செய்வானா அல்லது வேலைக்கு போவாரா அரசு உத்தியோகமாக அல்லது தனியார் உத்தியோகமாக இப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நிறையா ஜாதகம் போட்டு விளக்கலாம். அதுக்கு மேலே வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட திருமண பொருத்தத்தில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ராய்க்கியது தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட போட்டு குழப்பி பெற்றோர்களை வந்து ரொம்ப அவஸ்தைக்கு உள்ளாக்குறாங்க. அதை பற்றியும் சிறப்பான ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன். அதனால் எல்லோரும் இது வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து எல்லாத்துக்கும் தகவல் பயனுள்ள தகவல் கிடைக்கும். பெற்றோர்கள் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க, பொண்ணை வச்சுருக்கவங்க, பையனை வச்சுருக்கவங்க என்னுடைய வீடியோனால் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனத்தெளிவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே கிடைக்கும். நிறையா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, பண்டிகைகள் தகுந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், அந்த பண்டிகைகளை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற சில விளக்கங்கள்லாம் கொடுப்பேன். அதனால் இதெல்லாம் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நான் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.